ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு பிரச்சனை, இது வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் லவ்வர்ஸ்க்கெல்லாம் முன்னாடியே சொல்லியாச்சு வேறு காட்ஸ் அதுக்கு, இது வந்து மெயினாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து லைஃப்பில் ஏதாவது டிஸ்டர்பன்சஸ் இருக்குது, அது வந்து அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை தேர்ட் பர்சனோட எனர்ஜியாக இருந்தாலும் சரி, இல்லை குடும்ப நபர்கள் வேறவங்க வந்து ஏதாவது பிரச்சனைகள் பண்ணுறாங்க அதனால எங்கள் ரெண்டு பேத்துக்கும் சண்டைகள் இருக்குது அப்படின்னாலும் சரி, இந்த கார்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணலாம். அப்படின்ற பட்சத்தில் இப்போ ப்ராப்ளமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ குழந்தைகளும் வந்து அதில் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து யார் பக்கம் பேசுறதுன்னு தெரியாது, அது சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி இல்லை வளர்ந்த குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து அவங்களோட எமோஷனல் இம்பேலன்சஸும் வந்து ரொம்ப இன்டைரக்டாக அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறப்போ அந்த இடத்துல நல்ல ஒரு பாண்டிங் உருவாக ஆரம்பிக்கும். இதே வந்து தனித்தனியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வேற வேற பக்கம் தனித்தனியாக சண்டைகள் போட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு பக்கமாக அவங்க ரெண்டு பேத்தையும் வந்து சேர்க்க ஆரம்பிக்கும், அந்த குழந்தைங்களுக்குள்ளேயும் வந்து நல்ல பாண்டிங் ஏற்பட ஆரம்பிக்கும், குழந்தைகள் பேரண்ட்ஸோட பாண்டிங் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து பேசிக்காக இந்த பாண்டிங் ஃபேமிலிக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் மட்டும் இருந்துருச்சுன்னா உங்களோட ஹெல்த்தும் சரி உங்களோட பணவரவும் சரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். ஸோ நீங்கள் எப்போவுமே உங்களோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்க வேண்டியது உங்களோட குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறீங்களா, நீங்கள் இருக்கிறீங்களா சந்தோஷமாக, உங்களை சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கிறீங்களா, அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலைகளில் ப்ரமோஷன்ஸு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அள்ளி வந்து கொடுத்துட்டு போகும். ஓகேவா, இதுக்கு என்ன கார்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா 10 of Cups. ஃபர்ஸ்ட் கார்டு வந்து 10 of Cups. இந்த கார்டை பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப அழகாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, ஒரே தாட்ஸ் ஒரே ஒரு எமோஷன்ஸோடு இருப்பாங்க, ரெண்டு குட்டி குழந்தைங்க ஜாலியாக விளையாண்டுருப்பாங்க. ஸோ அவங்களோட எல்லாமே தாட் பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரே மாதிரி இருக்கப்போ அந்த பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். டெம்பரன்ஸ், இந்த கார்டு வந்து டெம்பரன்ஸ்ன்ற கார்டு, ஏன்னா வந்து ஒரு எல்லாரும் நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா மேடம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸுமே. இப்போ வீடியோ பார்க்க ஆரம்பிச்சவங்க வீடியோவை ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல இருந்து பாருங்க, ஏன்னா நிறைய டிப்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரமா மேடம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி கன்சல்டேஷன் எல்லாம் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து சார்ஜஸ் எல்லாம் வாங்கிட்டு அவ்வளவு பரிகாரங்களை இது பண்ணிட்டு தான் தருவாங்க. மேடம் வந்து இன்னைக்கு உங்களுக்காக இது எல்லாமே மக்களுக்கு போய் சேரணும்ன்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் காமனான பரிகாரங்கள், இது பற்றி மேலும் ஏதாச்சும் டவுட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ அந்த கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு வந்து டெம்பரன்ஸ், இன்னொன்று வந்து 10 of Cups, இதுதான் இங்கே எழுதியிருக்கிறதும். ஸோ இந்த கார்டை வந்து வாங்கிட்டு உங்களோட பூஜா ஷெல்ஃபில் ஒரு 21 days கண்டிப்பாக வச்சுருங்க. அங்கே வச்சுட்டு உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா கிரீன் கலரில் கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம், கிரீன் அவென்ச்சரினோட ஜேடோட கிறிஸ்டல் வந்து தம்பிள்ஸாக யூஸ் பண்ணலாம், இல்லை பிரமிட் ஃபார்ம்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 21 days அந்த இடத்துல வச்சதுக்கு அப்புறமா உங்களோட வீட்டில் மெயினாக அதாவது ஒரு ஹால்லையோ இல்லை ஒரு பக்கமாக தான் எல்லாரும் குழந்தைங்க எல்லாருமே தூங்குவீங்க அப்படின்னா அந்த பெட்ரூம்லேயோ மொத்தத்தில் எல்லாரும் கண்ணிலையும் அந்த குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி அவங்களோட கண்ணில் படுற மாதிரி இந்த கார்ட்ஸை வந்து ஸ்டிக் பண்ணுவீங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஒன்றாவே இல்லை நாங்கள் பிரிஞ்சு வேறு வேறு பக்கமாக இருக்கோம் அப்படின்னா நீங்கள் இந்த கார்டை வந்து ஒரு பேப்பரில் உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நேம் இந்த ரெண்டு பேர்த்தோட நேமை எழுதிட்டு உங்களோட ரெண்டு பேர்த்தோட டேட் ஆஃப் பர்த்தை எழுதிட்டு அந்த ரெண்டு பேப்பர் அந்த பேப்பருக்கு நடுவில் இந்த ரெண்டு கார்ட்ஸை வச்சு அதை மடக்கி வச்சிருங்க. அந்த பேப்பர் வந்து ஒரு டிவைன் பிளேஸ்ல வைங்க, பூஜை ஷெல்ஃப்ல எங்க வேணாலும் அந்த பூஜை பண்ற இடத்துல விளக்கு வைக்கிற இடத்துல ஒரு டிவைன் பிளேஸ்ல இந்த கார்டை வந்து அந்த பேப்பரோட சேர்த்து வைங்க. அதே மாதிரி நீங்க வந்து இப்படி சேர்த்து வைங்க. இப்போ வந்து அந்த ஹஸ்பண்டோட ஒய்ஃப் கூட ஒரு மீட்டிங் போறீங்க, வேற பிரிஞ்சிருக்கீங்க, அது வந்து சமாதானம் பேசணும் அப்படின்னு அவங்கள மீட் பண்ண போறீங்க அப்படின்னா அது போறப்ப கண்டிப்பா உங்க கூட வந்து உங்களோட பேக்ல இந்த கார்டை வச்சுக்கோங்க. இல்ல இது ரீதியான பேச்சுவார்த்தை வந்து நடக்குது அப்படின்னா அந்த டைம்ல இந்த கார்டு உங்க பக்கத்துல இருக்க மாதிரி இந்த உங்களோட கண் பார்வை இந்த கார்டுல இருக்க மாதிரி வைங்க. ஸோ இதோட எனர்ஜி வந்து உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்ட பாசிட்டிவா ஏற்படுத்தும், ரெண்டு பேரும் திருப்பி கூடி சேர்ந்து வாழ்றதுக்கு சான்சஸ் உருவாகும். இதனால உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களோட குழந்தைகள் உங்களோட சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த ரெண்டு கார்டையும் யூஸ் பண்ணலாம். சூப்பர் மேம், ஏன்னா இப்போ வந்து